நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights, make India bright. தரகாட்சன் வேதனைப்பட்டு திருப்புறங்களை அவனுடைய காவல் பணியில் இருந்து விடுவித்து விட்டான். அதாவது அவனை காப்பது தங்கள் பொறுப்பில் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டான். தாரகாட்சனுக்கு ஏன் இந்த உண்மையெல்லாம் மறந்து போய்விட்டதா மகாதேவா? ஆம், சரியாக சொன்னாய் தேவி. பாவம், தாரகாட்சன் இன்னும் தோற்காதவன். ஆம் பிரபு, அப்படி தோற்காதவனை தாமும் கொள்வது என்பது நடக்காது. சரியான நாடகம். சுருச்சி, நாம் மீண்டும் குதிப்போம். ஜெய் மகாதேவன். தாரகாட்சா! தேவாதி தேவா, நமது கார்த்திகேயன் பிரபு, அவன் தாரகாட்சன் வயிற்றில் இருக்கிறான். கவலைப்படாதே பூமா, கார்த்திகேயன் நலமோடு இருக்கிறான். குருதேவா, என் மைத்தனை காப்பாற்றுங்கள். குருதேவா! ராணி, தாரகாட்சன் கண்மூடித்தனமாக தன் காவல் கவசங்களை பணி நீக்கவில்லை, அவமதிக்கிறான். தேவேந்திரா, தாரகாட்சன் தன் காவல் கவசங்களை ஒதுக்கிவிட்டான், நாமும் அவனை விட்டுவிடுவதா? நாம் காப்பாற்றுவோம் தேவரிஷி, அவனை காப்பாற்றுவோம். நாம் சிவமைந்தனை காப்பாற்றுவது கடமை. நாராயண நாராயண!
வாயுதேவா அரக்கர் வேந்தி, மான்கள் புலியை காப்பதா? ஒரு அரக்கன் உயிரை காக்க தேவர்கள் பிரார்த்தனை செய்வதா? அந்த பிரார்த்தனை தாரகாட்சனுக்காக அல்ல குருதேவா, கார்த்திகேயனை காத்துக் கொள்வதற்காகத்தான். தேவர்களை குறை சொல்கிறீர்களே, நீங்கள் தாரகாட்சனின் தந்தை மறந்தீர்களா? காப்பாற்ற உங்களுக்கு ஆசை இல்லையே, அவனை காத்துக் கொடுங்கள், அவனை காத்துக் கொடுங்கள். பிரபு, இன்னுமா யோசனை? தாரகாட்சனை காப்பாற்றுங்கள் பிரபு. தாயின் மனத்தவிப்பு தெரிகிறது, எனக்கும் பாசம் இருக்கிறது. குழம்பி இருக்கும் மனதில் காரணமில்லாத கவலைகள், அதனால் இப்போது கங்கையை மறந்து விட்டாய். அவளுக்கு உன் கார்த்திகேயன் மீது அளவற்ற ஆசை. தேவி கங்காவிற்கு நம் கார்த்திகேயன் பற்றி கவலை இல்லையா? குருதேவா, இங்கே என் மைந்தனை காக்க யாருமே இல்லையா? குருதேவா, குருதேவா, மடியாமல் நான் இருக்கிறேன். மகாராணிக்காக சுருச்சியை தாரகாட்சனை காக்கிறேன். என்னை வாழ்த்துங்கள் குருதேவா, என்னை வாழ்த்துங்கள். வென்று வருக. காப்பாள் என்று உண்மையை காட்டினாய் மாதா. தாய்மை இதுதானே? தாய்மைக்கு வேற்றுமைகள் இல்லையே. தேவர்கள் அசுரர்கள் என்பதாக ஒரு வேற்றுமை எண்ணமே இல்லாதவள் அம்மா. அம்மா, உனக்கு கோடி கோடி வணக்கம். அம்மா, உனக்கு கோடி கோடி வணக்கம். இருவரும் காக்கப்பட்டீர்கள். யார் காப்பாற்ற சொன்னது மாதா? அம்மா, ஏன் காப்பாற்றினீர்கள்? மாதா பெற்றெடுக்கிறாள், அவளுக்கு காப்பாற்ற உரிமை இல்லையா? அவளுக்கு ஆசை இருக்காதா? பெற்ற தாய் கடமையை நிறைவேற்றினீர் மைந்தா? தாம் என் கடமை பாதையில் முட்டுக்கட்டை போடுகிறீர்களே மாதா. மைந்தன் என் கடமையை செய்ய முயற்சிக்கிறேன். இப்படி தற்கொலையாகவா? லட்சியம் முடிப்பதற்கு வழி வேறொரு பாதையும் தெரியவில்லையே. நான் என் கடமைக்காக என்னை தருகிறேன். இதிலே என்ன தவறு? மகனுக்குள்ள கடமைதானே இது. எனக்கு பிறவி தந்த மன்னர் என் தந்தை அமரர் ஆவார். நீ ஒரு அமரனோ? நீயே ஒரு அமரன் இல்லையெனில் எப்படி உன் தந்தையை அமரனாக மாற்றுவது இயலும்?
இப்போது நீயும் ஒரு மரண வட்டத்துக்குள் மாட்டிக்கொண்டவன். நீயும் உனது மரணமும் கூட ஒரு நியதிக்குள் சுழல்கிறது, அது மாறாது. ஏனப்பா இப்படி பகவானாக மாறி பரபிரம்மம் பரமாத்மாவை அவமதிப்பதில் என்ன கிடைக்கும்? மற்றவரை அவமதிப்பது என் நோக்கம் அல்ல மாதா. மாதா, நான் கார்த்திகேயனின் அழிவைத்தான் கோருகிறேன். அழிவு கோரும் வகையில் கார்த்திகேயன் அசுரலோகத்தில் இருந்து உயிரோடு திரும்ப மாட்டான். தாரகாட்சா, இந்த பிரமையை ஒதுக்கிவிடு. பிரபுவின் லீலையை புரிந்து கொள் மைந்தா. நீயோ முக்கண்ணன், சிவசங்கரரின் பரமபக்தன் அன்றோ? அதனால் மைந்தா எனக்கும் உன்னை பிடிக்கும். எனது இந்த விஸ்வரூபத்தில் உண்மையில் நான் யார் என்று காட்டினேன் உனக்கு. சத்தியத்தை தரிசித்தாய். கார்த்திகேயனின் தத்துவம் என்ன? உண்மை புரியாது தாரகாட்சா. மகளே, உன் மீது எனக்கு மதிப்பு. உண்மையான உன் பதிபக்திக்கு ஈடில்லை இணையில்லை. மகிழ்ந்தேன், எப்போதும் நல்லதாகும். அக்கா, அற்புத விஸ்வரூபத்தை தரிசித்து மனம் தெளிந்தேன். வணக்கம். எடுத்து வந்தாயா என் மரணத்தை என் முன்னால்? ஏதேதோ பேசினேன், உண்மையில் உன் குற்றம் எதுவும் இல்லை. மைந்தா, உன்னை உயிரிலும் மேலாக நேசிக்கிறேன். மகனே, உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன், உண்மை. ஆனாலும் எப்போதும் உன் வயிற்றை பார்க்கையில் அதில் கார்த்திகேயனை தான் காண்கிறேன். கண்டவுடன் மரண பயம் கொள்கிறேன். நான் என்ன செய்ய? என் மாளிகையிலேயே மரணமும் கூட இருந்து என்னை மடிய வைக்க தருணம் பார்ப்பது போல் மனம் கலங்குகின்றது. அழுகுரல் கேட்கவில்லையா? இல்லை வேந்தே. நீ காதிருந்தும் செவிடு. வந்துவிட்டாயா? யார் நீ? நான் உன்னுடைய மரணம். நான் உன்னுடைய மரணம். உன் மரணம். மரணமா? மரணத்திற்கு பேச தெரியுமா? பேசவும் தெரியும், மிரட்டவும் தெரியும், உன்னை விட்டு நீங்காமல் இருக்கவும் தெரியும்.
உன்னுடன் பிறந்தது நான் தான். வேறு சொந்த பந்தமில்லை. உன்னை பிரிய மாட்டேன். என்னை போல் உன் வாழ்வு முழுவதும் கூட இருப்பது வேறு யாரும் இல்லை. தந்தை இல்லை, தாயும் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஏன் மனைவியும் இல்லை. உறவெல்லாம் நிலையில்லை. ஆனால் மரணம் வரும் வரையில் உன்னை விட்டு போகாது. ஏன் பதுங்கி இருந்து பேசுகிறாய்? உனக்கு காலம் நெருங்கிவிட்டது. ஓடினாலும் விடமாட்டேன், ஒளிந்தாலும் விடமாட்டேன். உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பமில்லை. பிறகு ஏன் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறாய்? உனக்கு நான் வேண்டும் இல்லையா? இல்லை இல்லை, நான் உன்னை விடமாட்டேன். இறுதி வரை நாம் இருவரும் பிரிய முடியாது. வந்துவிடு, என் அழைப்பில் வந்துவிடு. இல்லை 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 இல்லை. தந்தையே, என்னவாயிற்று? ஏன் இங்கே வந்தீர்கள்? அதோ 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 எல்லா வழியிலும் மரணம் வருகிறது. என்னை என்னை மரணம் துரத்திக் கொண்டு வருகிறது. என்ன தந்தையே, இங்கே யாருமே இல்லை, யாருமே இல்லை. தந்தையே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தந்தையே வந்து ஓய்வெடுங்கள். யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? யாருமே இல்லையா? வாருங்கள் வாருங்கள் தந்தையே. जीतिए पहला इनाम, गंगा मैया की सोने की मूर्ति और दो व्यक्तियों के लिए सागर रिसोर्ट हरिद्वार में 3 दिन के रहवास का गिफ्ट वाउचर। सवाल, गंगा का उगम कहां से हुआ है? गंगा सागर से, मान सरोवर से, बद्रीनाथ से या गोमुख से? दिस प्रोग्राम इज स्पॉन्सर्ड बाय उजाला सुप्रीम, शांति अमला ऑयल, 7 o'clock सुपर 7, शक्ति चाय, कड़क धुलाई ऑफर, गोली के हमजोली, एक्वा फ्रेश फ्लेक्स टूथब्रश। शीघ्र ही हम दोनों का विवाह संपन्न होगा। आओ मेरी बाहों में आ। नान, उन्नुडिय मरण, उन्नुडन पिरंददु नान तान। वंदुविडु, ये नाडेपिल वंदुविडु। इल्ले, 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 इल्ले। तंदगी। येन्न वाईट्र? ये निंगे वंदीरिकल? अदो, 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 इल्ला वडिकलु मरणं वरुगिरदु। येन्न, येन्न, मरणं पुरत्तुक् कोंडु वरुगिरदु। येन्न? தந்தையே, இங்கே யாருமே இல்லை. யா கோய் நீ, யா கோய் நீ, யா கோய் நீ, கோய் நீ। असुरेश्वर, तुमने कह तो दिया शिव पुत्र को देवी गंगा को वापस सौंप देना चाहिए, किंतु तुम इसका परिणाम जानते हो? तुमने अब तक जो अपनी मृत्यु को बंदी बनाया है, तुम उसे मुक्त कर दोगे? मैं जानता हूं गुरुदेव, किंतु मैं अपने मन की शांति खो चुका हूं। मुझे अपनी अशांति से मुक्ति चाहिए। एक ही छत के नीचे मैं अपनी मृत्यु के साथ कैसे रह सकता हूं? कैसे? गुरुदेव, हम शिवपुत्र को देवी गंगा के अधिकार में दे देते हैं। नहीं सुरुचि, मुझे अपनी बात पूरी करने दो। गुरुदेव, देवताओं ने सदा हमारे साथ छल किया है, इस बार हम उनके साथ छल करेंगे। कैसे वत्स, कैसे? तुम्हारे मन में क्या है, शीघ्र कहो। पिताश्री, हम शिव पुत्र का अभी तक वध नहीं कर सके, जबकि वो मेरे पेट में है। तो यदि कार्तिकेय मेरे पेट से बाहर आ जाए तो क्या? यदि वो बाहर होता तो मेरी तलवार कब का उसका खून पी चुकी होती। उसे एक बार अपने पेट से बाहर निकालो तारकाक्ष, बाहर निकालो। वही करने जा रहा हूं पिताश्री, ध्यान से सुनिए।
जैसा आप चाहते हैं मैं सुर गंगा में जाऊंगा और कार्तिकेय को देवी गंगा के अधिकार में दे दूंगा। कैसे? पिताश्री मुझे पूरा विश्वास है देवी गंगा के सामने कार्तिकेय अवश्य बाहर आ जाएगा, अवश्य। और तब तुम उसका वध कर दोगे और मुझे अपनी मृत्यु से छुटकारा मिल जाएगा और मैं अमर हो जाऊंगा, अमर। तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो